உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு அனுமானம் நிகழ்ச்சியினூடாக இன்றும் இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் அனுமான நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் வேட்பாளர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரை நேர்காணல் செய்கின்ற வழியாக அனுமானம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக கலையம் வந்திருக்கின்றார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இன்றைய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய வேட்பாளருமாக இருக்கக்கூடிய திருவாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். குறிப்பாக இம்முறை தேர்தலை பொறுத்தவரையில் இந்த 2020 நாடாளுமன்ற தேர்தலும் தமிழ் மக்களும் என்று பார்க்கின்ற பொழுது அது எப்படி நகரப்போகின்றது? பல கட்சிகள் முக்கியமாக யாழ்ப்பாணம் வன்னி தேர்தல் தொகுதிகளை பார்த்தீர்கள் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் 33 கட்சிகளும் வன்னியில் 40 மேற்பட்ட கட்சிகளுமாக போட்டியில் இருக்கின்றன. இதில் பல சிங்கள கட்சிகள் இருக்கிறது. அரசு அல்லது தேசிய கட்சிகள் என்ற பெயரில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி ரெண்டு பிரிவாக இருக்கிறது. பொதுஜன பெருமை இருக்கின்றது. வடக்கு மாகாணத்துக்கு பரிச்சயம் இல்லாத பல்வேறுபட்ட சிங்கள கட்சிகள் போட்டி போடுகின்றன. இதற்கு மேலாக நிறையவே சுயேட்சை அமைப்புகளும் போட்டி போடுகின்றன. ஆகவே வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுது வாக்குகள் பிரிஞ்சு செல்லலாம் என்று சொன்ன பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நிச்சயமாக வன்னியிலும் சரி யாழ் மாவட்டத்திலும் சரி போட்டி என்பது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில்தான் அந்த போட்டி என்ற நிலைமைகள் இருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம். நாங்கள் போகின்ற இடங்களிலும் அவ்வாறு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த போட்டியில் நிச்சயமாக நான் நம்புகின்றேன் மீன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி கூடுதலான ஆசனங்களை வடக்கு மாகாணத்தில் பெற்றுக்கொள்வதற்கு நிறையவே சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. மக்கள் மத்தியிலும் ஏற்கனவே இருந்த தாங்கள் அனுப்பி வைத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீது அவர்களுக்கு நம்பிக்கையினம் விரக்தி வெறுப்பு போன்ற பல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு மாற்றம் தேவை, ஒரு மாற்று அமைப்போ மாற்று கட்சி தேவை. கடந்த காலங்களில் அந்த மாற்று கட்சி இருக்கவில்லை. இப்பொழுது ஒரு 5 கட்சிகளை சேர்ந்த ஒரு கூட்டணி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்ற பெயரில். ஆகவே அந்த வகையில் மக்களுக்கு ஒரு மாற்று என்ற நிலைமை இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக அவர்கள் இந்த முறை ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு வாக்களித்து அவர்களை வெல்ல வைப்பதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது. மக்கள் மத்தியிலே உங்களுடைய பிரச்சார வழியிலே செல்லுகின்ற பொழுது அப்படியான கருத்து நிலை இருக்கின்றது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போன்று அதாவது தாங்கள் நம்பி அனுப்பியவர்கள் ஒரு பக்கத்தில் தாங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்யவில்லை, நாங்கள் மிக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றது ஒரு விஷயம். என்ன சொல்வதாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று தாங்கள் முன்னிருந்த ரணில் மைத்திரி அரசால் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுதுதான் கண்டுபிடித்ததாக அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயமான மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை என்று சொல்லி சொன்னால், கடந்த காலங்களில் இவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள், அரசாங்கத்துக்கு சாதகமாக இருந்திருக்கிறார்கள், அரசாங்கத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மக்களினுடைய குறைந்தபட்ச விஷயங்களையாவது இவர்கள் நிவர்த்தி செய்திருக்கலாம், ஆனால் அது நிவர்த்தி செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகின்றது. எங்களை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்குள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்திருக்கலாம், அவர்கள் ஏன் இணையவில்லை என்றொரு கேள்வியும் எங்கள் மத்தியில் வைக்கப்படுகின்றது. ஆனால் அவர்கள் வந்து இணையவில்லை என்பதற்கு முக்கியமான காரணம் அவர்களே தான். கடந்த 1.5 வருஷங்களுக்கு மேலாக அவர்கள் இதனுடன் இணைந்து செயற்படும்படி பல்வேறுபட்ட தரப்புகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றன, உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும். ஆனால் அவர்கள் யாருக்கும் அதில் அவர்கள் இணைந்து போவதற்கான விருப்பம் அவர்களுக்கு இருக்கவில்லை. தாங்கள் தனித்து நின்று சாதிப்போம் என்று கூறுகின்றனர். அவர்கள் தாங்கள் தான் உண்மையான ஒரு தேசியவாதிகள் என தங்களை கூறிக்கொள்கிறார்கள். ஏனையோர் தேசியத்தை கைவிட்டதாகவும் அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். ஆகவே தேசியத்தை கைவிட்டவுடன் கூட்டு சேர முடியாது என்ற நிலையைத்தான் அவர்கள் வெளிப்படையாக கூறுகிறார்கள். ஆனால் உண்மையான காரணம் அதுவல்ல. அவர்கள் விக்னேஸ்வரனுடன் ஒரு கூட்டை வைக்கத்திருக்க விரும்பினார். ஆனால் விக்னேஸ்வரன் ஒரு கொள்கையின்பால் உறுதியாக இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒரு முன்னணிக்குள் கொண்டு வர விரும்பினார். ஆனால் அதனை வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்றுக்கொள்ளவில்லை. தாங்கள் மாத்திரம்தான் அவர்களுடன் சேர முடியும், வேறு யாரும் சேர முடியாது என்று கூறினார்கள். அதனை திரு விக்னேஸ்வரன் அவர்கள் அவ்வாறான ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல குறிப்பாக உங்களை விளக்குமாறு தான் அவர்கள் கேட்டதாக பொது வழியில் பேசப்பட்டது. என்னை விளக்குவதென்று கூறுகின்ற பொழுது ஏனைய கட்சிகளையும் தான், உதாரணத்துக்கு தமிழ் தேசிய கட்சி என்று சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்தாக்கள் வந்திருக்கிறார்கள், சுயாட்சி கழகம் என்று சொல்லி அனந்தி சசிதரன் வந்திருக்கின்றார். ஆகவே வருமனே என்ன மாத்திரமில்லை, ஆரம்பத்தில் நான் மாத்திரம்தான் திரு விக்னேஸ்வரனுடன் பேசிக்கொண்டிருந்ததன் காரணமாக என்னை விளைத்தபடி கூறினார்கள்.
அவர்களை பொறுத்தவரையில் அந்த கூட்டுக்கள் வேறு யாரும் வரக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. கொள்கை ரீதியாக விக்னேஸ்வரனை அவர் சரியான பாதையில் செல்கிறார் என்று இருக்கின்றீர்களா? இப்போ நாங்கள் விக்னேஸ்வரன் எல்லோரும் சேர்ந்து தான் எங்களுக்கான கொள்கையை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அவர் மாத்திரம் ஒன்றை தயாரித்தவராக இல்லை. நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய 5 கட்சிகள், குறிப்பாக வடக்கு மாநிலத்தில் 4 கட்சிகள் இருக்கின்றன. நாங்கள் இணைந்து தான் எங்களுக்கான ஒரு கொள்கை திட்டத்தை வகுத்திருக்கின்றோம், ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் உருவாக்கியிருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் நாங்கள் அந்த விஷயங்களையும் சகரர் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் தான் அதனை தான் செய்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நிலையிலே ஆயுத போராட்டம் என்று வருகின்ற பொழுது அது தமிழ் மக்களுடைய வாழ்வியலோடு ஒரு பின்னிப்பிணைந்த ஒன்றாக இருந்திருக்கின்றது, இன்றைய வரை இருக்கின்றது. இந்த நிலையிலே அண்மை காலமாக ஆயுத போராட்டத்தின் மீதான பல விமர்சனங்கள் பல இடங்களில் சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றது. இதை பற்றி நீங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தில் இருந்தவர் என்ற ரீதியிலே உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஆயுத போராட்டம் என்பது தமிழ் சமூகம் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் அல்ல. ஆயுத போராட்டம் என்பது தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒரு விடயம். நாங்கள் ஜனநாயக ரீதியாக அறவழி ரீதியாக செல்வநாயகம் அவர்கள் போராடி கொண்டிருந்தார். அவர்கள் வட்டக்கோட்டை தீர்மானத்தை உருவாக்கிய பொழுது அவர் ஒரு விடயத்தை சொன்னார், நான் பல்வேறுபட்ட வழிகளிலும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் முயற்சி செய்தேன். இலங்கை அரசாங்கம் சகல பாதைகளையும் சகல கதவுகளையும் மூடிவிட்டது. ஆகவே எனக்கு தனித்தமிழீழத்தை தவிர அல்லது தமிழ் மக்கள் இழந்து போன இறையாண்மையை மீளப்பெறுவதை தவிர எனக்கு மாற்று வழி இல்லை. ஆகவே தான் ஒரு தன்னாடு என்று சொன்ன விஷயம் உருவாக்கப்பட்டது. அதற்கு எதிராக இலங்கை அரசாங்கம் கடுமையான போராட்டத்தை நடத்தியது. இளைஞர்கள் சுற்றூர் ஓட்டு வழியை வீசப்பட்டார்கள். இளைஞர்கள் தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஆகவே அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தமிழராட்சி மாநாட்டில் 9 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். இப்படியான பல்வேறுபட்ட சம்பவங்கள் தமிழ் மக்களை தாங்களே காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியது. 1-2 கட்சி அல்ல, 25-30 மேற்பட்ட கட்சிகளோ குழுக்களோ தங்களை காப்பாற்றுவதற்காக தோன்றின. இறுதியில் 5 கட்சிகள் தான் இறுதியில் மக்களுடைய போராட்டத்துக்காக நின்று பிடித்தது என்பது வேறு விடயம். ஆகவே அது ஒரு காலத்தின் நிர்பந்தமாக அரசாங்கத்தால் திணிக்கப்பட்டதாக உருவாக்கப்பட்டதான் ஆயுத போராட்டம். ஆகவே அந்த காலகட்டத்தை அந்த தேவையை அது பிழை என்று சொல்வதோ அல்லது அது தவறு என்று சொல்வதோ என்னை பொறுத்தவரையில் நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. என்று சொல்லி சொன்னால் நானும் ஒரு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஒருவன், பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் பயிற்சி பெற்ற ஒருவன், தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கு அல்லது இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களை கொன்றுகின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன தேவை அதன் மூலம்தான் நிறைவேற்ற முடியும் என்று நம்பி ஒருவன். ஆகவே அந்த காலகட்டத்தினுடைய தேவை அதுவாக இருந்தது என்பது உண்மை. ஆகவே அதனை நம்பி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போயிருக்கிறார்கள், தங்களது உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள், தற்கொலையாக தங்கள் உயிர்களை கொடுத்திருக்கின்றார்கள். இவ்வளவு நடந்து இருக்கின்றது. ஆகவே இன்று நாங்கள் அதை விமர்சிப்பதோ அல்லது அதனை ஒரு இழிவாக பேசுவதோ அது அவர்களுடைய உயிரை அவர்கள் கொடுத்த அர்ப்பணிப்பை கொச்சப்படுத்துவதாக தான் இருக்கும். அந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகின்ற கட்சிகள் இம்முறை தேர்தலிலே பல குழுக்களாக பிரிந்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாக இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னே இருக்கலாம். இந்த புரிவு நிலை நான் நினைக்கின்றேன், இந்த புரிவு நிலை தமிழ் தேசியத்தினுடைய நீட்சிக்கும் நகர்வுக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கின்றீர்களா? இல்லை, எப்பவும் வந்து ஐக்கியப்பட்டு செயற்படுவது என்பது நிச்சயமாக அது ஒரு மக்களுக்கு அது விமோசனத்தை உருவாக்கக்கூடியது நல்ல விடயம். நாங்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்தவர்கள் தான். நான் மாத்திரமல்ல, இன்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை உருவாக்கிய இருக்கக்கூடிய அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் தான். அது விக்னேஸ்வரனாக இருக்கலாம், சிவாஜிலிங்கம் ஸ்ரீகாந்தாவாக இருக்கலாம், அனந்த் சசிதரனாக இருக்கலாம், நாங்களாக இருக்கலாம். இவர்கள் எல்லோரும் அதிலிருந்து வெளியேற வேண்டிய காரணம் என்ன? அது ஏன் ஒருவர் இருவர் அல்ல, பல பேர் அதிலிருந்து வெளியேறுவதற்கான காரணம் என்ன? அவர்கள் கொள்கை மீது அவர்கள் எவ்வளவு தூரம் தாங்கள் முன்வைத்த விஷயங்களை நடைமுறை கொண்டு வந்தார்கள், அதற்கு மேலாக அவர்கள் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் இணங்கி செயல்பட்டார்கள், அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள், அரசாங்கத்தை பாதுகாத்தார்கள், இவர்களுடன் இணைந்து போவதில் தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரயோசனம் இருக்குதா என்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து பதிலை தேடுகின்ற பொழுது அவர்களுடன் தொடர்ந்து பிரயாணிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்ற சூழ்நிலையைத்தான் ஒவ்வொருத்தரும் அந்த கட்சியிலிருந்து வெளியேறியிருக்கின்றார்கள். ஆகவே வெளியேறியவர்கள் தான் அவர் கூட்டாக நிச்சயமாக ஒரு மாற்று அணி தேவை. இவர்கள் திருந்த மாட்டார்கள், திருந்துவதாக இருந்தால் கூட ஒரு மாற்று அணி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாற்று அணியை உருவாக்கியிருக்கின்றோம். இதில் ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை பொறுத்தவரையில் இன்று கூட நாங்கள் கூறக்கூடியது வந்து இப்பொழுது நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அணி நிச்சயமாக இது இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும், இது இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும். தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகளை
கோரிக்கைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள அணியாக இது மாற்றப்பட வேண்டும். தமிழ் மக்களை அணிதிரட்டி ஒரு சரியாக அவருடைய உரிமைகளுக்கான போராட்டத்தை ஒரு அறவழி போராட்டங்களை முன்னெடுத்து சொல்லக்கூடிய அணியாக மாற்ற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய புலம்பெயர் உறவுகளுடனும் சரி சர்வதேச அமைப்புகளுடனும் உறவுகளை பலப்படுத்தி எங்களது போராட்டத்தை சரியான வழிநிலையில் கொண்டு சென்று தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அந்த இந்த கூட்டணி என்பது விஸ்தரிக்கப்பட வேண்டும். ஆகவே தேர்தலுக்கு பிற்பாடு அவை தொடர வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேனே தவிர தனி வழி சென்று சாதிக்க முடியும் என்று என்னுடைய 40 வருஷ கால அனுபவத்தில் தனி வழி சென்று சாதித்தவர்களாக எவரும் இல்லை என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் தனி வழியில் சென்று அவர்கள் தேர்தல் போட்டியிடலாம், ஜனநாயக உரிமை இருக்கின்றது, ஆனால் தனித்து சென்று ஒருவரோ எனக்கு தெரியல அவர்கள் எத்தனை பேர் வெல்வார்களா தோற்பார்களா என்பது எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் அவர்கள் வென்றாலும் தோற்றாலும் கூட தனி வழி சென்று அவர்களால் என்னத்தை சாதிக்க முடியும் என்பதை அவர்கள் தெளிவுபட கூற வேண்டும். வெறுமனே இது வந்து ஒரு மக்களுடைய நீண்டகால போராட்டம் அழிவுகள் அதுக்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். நாங்கள் வெறுமனே வந்து தியரி பேசிக்கொண்டிருப்பதில் எதுவும் ஆகப்போவது கிடையாது. தியரி வந்து நிச்சயமாக பல்கலைக்கழக மாணவர்களுடைய பட்டதாரி படிப்புகளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அகடமிக் எக்ஸசைஸ் என்று சொல்வார்கள், அது கல்லூரி படிப்புகளுக்கு அது உதவுமே தவிர அது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவாது. ஆகவே நாங்கள் எமது அடிப்படை விஷயங்களை விட்டு கொடுக்காமல் எவ்வாறு தமிழ் மக்கள் தங்களது கால்களை நிற்க வேண்டும், தங்களது உரிமைகளை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தங்களது அதிகாரங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், தங்களது அபிவிருத்தியை தாங்கள் செய்ய வேண்டும், அந்த நிலையை தோற்றுவிப்பதற்கு நிச்சயமாக நாங்கள் அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த கொள்கையில் எல்லோரும் உடன்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த விஷயங்களிலிருந்து புரழ்ந்து நடந்திருக்கின்றது. அதுபோல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு பகுதியாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். தமிழ் மக்களுடைய தேவைகளிலும் கூட அரசாங்கத்தை காப்பாற்றுவது என்பதுதான் முதல் நோக்கமாக இருந்தது. அன்றைய காலகட்டங்களில் அரசாங்கத்தை காப்பாற்றியிருந்தாலும் கூட அன்றைய காலகட்டத்தில் அரசியல் கைதிகள் விடுவிப்பு தொடர்பாகவோ காணிகள் விடுவிப்பு தொடர்பாகவோ பல விஷயங்களை நிறைவேற்றி இருக்கலாம் என்றால் இவர்கள் கொண்டு வந்த அரசாங்கம் என்று அவர்களே கூறுகின்றார்கள். எங்களுடைய அரசாங்கம் நாங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் செய்திருக்கலாம், ஆனால் அவற்றை அவர் செய்யவில்லை. ஆகவே தான் இந்த புதிய கூட்டணி வந்து உருவாக வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டது. இந்த கூட்டணியில் ஏனையோரையும் கேட்டிருந்தோம், சில பேர் கேட்கவில்லை. ஆனால் நிச்சயமாக இந்த தேர்தலுக்கு பிற்பாடு இது பல பேருக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடங்களின் பிற்பாடு நிச்சயமாக இவர்கள் சரியான ஒரு வழிமுறைக்கு வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். 2010 ஆண்டளவிலே 2010களில் அந்த தேர்தலின் போது உங்களால் ஒரு சில தலைவர்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள் கொண்டு வரப்பட்டதான ஒரு செய்தி ஒன்று இருக்கு. ஆனால் இன்று அவர்களே உங்களுக்கு எதிரான கருத்தியல்களை பொது வழியிலே தெரிவிக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது இல்லையா? நான் முதல் சொன்னது மாதிரி தான், எங்களை பொறுத்தவரையில் கூட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக அன்றே சில பேரை கொண்டு வருவதற்கு நாங்களும் முயற்சி செய்தோம். உதாரணமாக புளோட் இயக்கத்தை இதற்குள் கொண்டு வருவதற்கு முன்னர் அவர்கள் இதற்குள் இருக்கவில்லை, அவர்கள் விரும்பினார்கள் இதற்குள் வருவதற்கு. ஆனால் அதுக்கு அவர்களை கொண்டு வருவதற்கும் பல இடைஞ்சல்கள் இருந்தன. ஆனால் இந்த கூட்டை பலப்படுத்த வேண்டும், எங்களுடைய கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை கொண்டு வருவதற்கு நாங்களும் முயற்சி செய்திருக்கிறோம். அதன் பிரகாரம்தான் சித்தார்த்தன் அல்லது புளோட் இயக்கம் உள்ளுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்பொழுது அவர்களை பொறுத்தவரையில் வந்து தாங்கள் என்ன விலை கொடுத்தேனும் இதில் ஒரு ஆசனத்தை வென்றெடுக்க வேண்டும். ஆகவே அவரை பொறுத்தவரையில் அவருடைய வாக்கு வங்கி என்பது அவருடைய தந்தையார் திரு தர்மலிங்கத்தினுடைய வாக்கு வங்கி. அவர் தமிழிசை கட்சியினுடைய முக்கியஸ்தராக இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆகவே அதனுடன் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் தனக்கு அந்த வாக்கு கிடைக்கும் என்று அவர் நம்புகின்றார். ஆகவே அதனை விட்டு வர முடியாது. இப்பொழுது நாங்கள் அவர்கள் சரியான பாதையில் போகவில்லை என்று நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் சரியான பாதையில் போவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது அவர்கள் எங்களை நோக்கி விமர்சனங்களை வைக்கின்றார்கள். அதுதான் உண்மையான விடயமே தவிர அவருக்கு நிச்சயமாக அங்கால் அப்படி ஒரு வாக்கு வங்கி அவருக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர் நிச்சயமாக அதனை விட்ட பொழுதோ வெளியேறியிருப்பார். ஆகவே தனக்கான வாக்கு வங்கி என்பது தனது தந்தையாரின் வாக்கு வங்கி என்ற அடிப்படையில் அந்த அதனுடன் போனால் தான் தனக்கு கொஞ்சம் வாக்குகள் உள்ளம் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றார். ஆனால் இன்று எதிர்வரக்கூடிய தேர்தல் தான் அவருக்குமான பதிலை சொல்லும். குறிப்பாக நான் நினைக்கின்றேன், இந்த போரியல் காலத்திலே கூட்டமைப்பினுடைய உருவாக்கம் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தோடு இடம்பெற்ற பல சந்திப்புகளில் நீங்களும் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். அப்படியான ஒரு உருக்கமான ஒரு கட்டமைப்பாக இருந்த இந்த கூட்டமைப்பு நீங்கள் உறுப்பினராக இருந்திருக்கின்றீர்கள், அதனூடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிலையிலே எல்லோரும் கூடுதலானவர்கள் சிதறி சின்னாபின்னமாக இருப்பது உங்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்கின்றது? அதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் இது ஏன் இது வந்து நாங்கள் உருவாக்கி வருவதே இல்லை,
இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதறிப்போவதற்கு மூல காரணம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைகளாக இருந்த முக்கியமாக சம்பந்தன், சுமந்திரன், மாவை சேனாதிராஜ, ஸ்ரீதரன் போன்று அதற்குள் தாங்கள்தான் தலைவர்கள் என்று எண்ணக்கூடியவர்கள் சரியான முறையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை கையாண்டிருந்தால் இந்த நிலைமைகள் ஏற்பட்டிருக்காது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருவரோ மூவர்தும் தீர்மானிப்பவர்களாக இருக்கின்றார்கள். அது சம்பந்தன், சுமந்திரன் போன்றோம். அந்த சூழ்நிலையில் வந்து இதற்குள் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் என்ன விதமான கருத்துக்களை முன்வைத்தாலும் அது எடுபடாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் வாக்குகள் எடுப்பதற்கு எல்லோரும் ஒருமித்து செல்ல வேண்டும். வாக்குகள் எடுக்கின்ற பொழுதும் அது அவர்களது சின்னத்தில் தான் அந்த வாக்குகள் எடுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது பதிவு செய்யப்படக்கூடாது. அது பதிவு செய்யப்பட்டால் அதற்கென்ற ஒரு ஒரு உயர்வு இடம் இருக்கும், அதற்கென்ற ஒரு மத்திய குழு இருக்கும், அதற்கென்ற செயற்பாடுகள் இருக்கும், அதற்கென்ற ஒரு டிசிப்ளினரி கமிட்டி இருக்கும். தவறுகள் விட்டவர்கள் தட்டி கேட்கப்படலாம், தண்டனைகள் கொடுக்கப்படலாம். இங்கே எந்த விதமான அந்த ஸ்ட்ரக்சரல் விஷயங்கள், ஒரு கட்டமைப்பான விஷயங்கள் எதுவுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடையாது. ஆகவே அந்த வகையில் அவர்கள் ஏன் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு கூட்டா ஒரு ஒரு கட்டமைப்பு இருந்தால் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகள் வரும். ஒரு யாப் இருந்தால் இந்த யாப்புக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும். இவை எதுவுமே இல்லாவிட்டால் சம்பந்தனோ சுமந்தனோ தான் தோன்றித்தனமாக நடக்கலாம், நடக்கிறார்கள். ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் இந்த நிலைமையை உருவாக்கியவர்கள் அவர்கள், இந்த இதை சிதறிப்போவதற்கு காரணம் அவர்கள். ஆனாலும் கூட அந்த சிதறிப்போனவர்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். ஆகவே அந்த கூட்டில் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஏனையோரும் வந்து இணைவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நிலையிலே இந்த வடபுலத்து அரசியல் வழியை பொறுத்தவரையிலே நீண்ட காலமாக டக்ளஸ் தேவானந்தா சார்ந்தவர்கள் அரசோடு இணைந்து வேலை செய்கின்றார்கள், அவர்களுடைய இணக்கரசியல் என்பதை சாட்டிய பல விமர்சனங்களை நீங்கள் கூட முன்வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் அதையும் தாண்டி கடந்த நல்லாட்சி கால அரசாங்கத்திலே அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது. இந்த ரெண்டுக்கு முடியும் முரநிலையை எப்படி பார்க்கின்றீர்கள்? நீங்கள் சொல்லுவது 100% உண்மை. அதாவது ஆரம்பத்திலிருந்து அது டக்ளஸ் தேவானந்தாவோ அல்லது அங்கேயன் ராமநாதனோ அல்லது அரசுடன் இணைந்திருக்கக்கூடிய ஏனையர்களோ இவர்கள் தொடர்பாக மக்கள் இந்த அரசு ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அரசாரமான விமர்சனங்களை வைத்திருக்கின்றது. அது தவறு என்று சொல்லி மீண்டும் சொல்லியிருக்கின்றார்கள். மக்கள் அவர்களுக்கு வாக்குகள் கூடக்கூடாது சொல்லியிருக்கிறார்கள். மக்களும் கூட வந்து அவர்களை அற்ப சொற்ப வாக்குகளால் ஒருவர் அப்படி வருகிறார்களே தவிர மக்களும் கூடுதலாக ஒரு கூட்டமைப்புக்கு ஒரு கூட்டாக இயங்கக்கூடியவர்களுக்கு தான் வாக்களித்து வந்திருக்கின்றது. இப்பொழுது அவர்களை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்களும் சுமந்திரனுடைய 2-3 நாட்களுக்கு முற்பட்ட பேச்சை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பாராளுமன்றம் சென்று அமைச்சு பதவிகளை எடுப்பதற்கு, அதுவும் நல்ல அமைச்சு பதவிகளை எடுப்பதற்கு பேரம் பேசக்கூடிய நிலையில் எங்களை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்றால், எங்களை மிக கூடுதலான ஆசனங்களில் நீங்கள் எங்களை அனுப்பினால் நாங்கள் பேரம் பேசி மிகவும் நல்ல அமைச்சுக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு தான் அவர்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற ஒரு வடிவம் தேவையில்லை. அவர்கள் அங்கேயன் ராமநாதனோ டக்ளஸ் தேவானந்தாவுடனோ கூட்டுக்களை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அவர்களும் அதே விஷயங்களை தான் முன்மொழிகிறார்கள். என்ற நிலையில் அவர்களுடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் அந்த பயணம். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு அவர்களுடைய கோட்பாடுகளை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களும் வந்து வெண்டு வந்தால் கோத்தபாய ராஜபக்சனுடைய கருத்தை பலப்படுத்துவோம் என்று தான் கூறுகிறார்கள். அவர்கள் போய் சேருவார்கள், அமைச்சு பதவி எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள், எடுப்பார்கள். அதே போலத்தான் இப்பொழுது வந்து சுமந்திரன் கூறுகின்றார், எங்களை பலப்படுத்துங்கள், நாங்கள் போய் அமைச்சு பதவியில் எடுப்போம் என்றால் அவர்களும் கோத்தபாய ராஜபக்சனுடைய கருத்தை பலப்படுத்துவேன் என்பதுதான் மாறு சுமந்திரனுடைய அல்லது அந்த கட்சியினுடைய இருக்கக்கூடியவர்கள் கருத்தாகவும் இருக்கின்றது. அவ்வாறு இருக்குமாக இருந்தால் இன்று வரை நீங்கள் பேசி வந்து ஒரு இராணுவ ஆட்சி வரப்போகிறது, இராணுவ ஆட்சிக்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியுமா, கோத்தாவை நம்ப முடியுமா, கோத்தா வந்தால் இந்த நாடே சின்னாபின்னமாகிவிடும், ஆகவே தான் நாங்கள் ரணிலை காப்பாற்றுகிறோம் என்று இதுவரை காலமும் நீங்கள் பேசி வந்த பேச்சுக்கள், அதற்கான பதில் என்ன? ஆகவே அவர்களுடைய நாக்கு இரட்டை நாக்கல்ல, நேரத்துக்கு ஏற்றவாறு ஒரு சட்டத்தரணி என்ற அடிப்படையில் தான் என்னவெல்லாம் பேச முடியுமோ, நாக்கை எப்படியெல்லாம் சுழட்ட முடியுமோ அந்த விஷயங்கள் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக நான் நம்புகின்றேன் மக்கள் இதனை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கிறார்கள், இதனை புரிந்து கொள்வார்கள். என்றால் இவ்வளவு காலமும் ஒரு சர்வதேச விசாரணை, ஒரு இனப்படுகொலை ஒன்று நடைபெற்றிருக்கிறது, குறைந்தபட்சம் யுத்த குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றது, யுத்த குற்றங்களை விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் முறையிட்ட
திரு சுமந்திரன் போன்றோர். இப்பொழுது அரசாங்கத்துக்கு போய் அமைச்சு பதவியில் எடுக்கப் போகிறோம் என்று கூறினால் நீங்கள் கூறிய யுத்த குற்றங்கள் அங்கே, இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான விசாரணை அங்கே போன்ற பல கேள்விகள் எழுகிறது. அப்போ நீங்கள் இதுவரையும் ஆடிய நாடகம் என்பது என்ன நாடகம்? கடந்த காலங்களில் நீங்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக உங்களை கொண்டு உங்களை காட்டிக்கொண்டு நடந்த விஷயங்கள், மக்களை எவ்வளவு தூரமாக மாற்றி நீங்கள் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள் என்ற பல கேள்விகள் எழுகின்றது. ஆகவே நிச்சயமாக நான் சொல்வேன், அது ஒரு டக்ளஸோ அல்லது ஒரு அங்கேயன் ராமநாதனும் விட மிக மோசமான நிலைப்பாடுகளை அவர்கள் இப்பொழுது எடுத்திருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது. இம்முறை தேர்தலை பொறுத்தவரையிலே நீங்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்து கொண்டே தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை என்ற கருத்து நிலைக்கிறது தான் உண்மையும் கூட. ஆனால் இம்முறை தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியிலே நிற்கின்றீர்கள், இரண்டுக்குமான வித்தியாசத்தை எப்படி பார்க்கின்றீர்கள்? கடந்த முறை நான் அறிந்தவரையில் நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த கட்சி தலைமைகளால் திட்டமிட்ட வகையில் நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி சாத்தியப்பட்டது? அது அப்பொழுது சாத்தியப்பட்டது. அதை பற்றி நான் விளக்க வேணும்னு சொன்னால் இந்த அரை மணி நேரம் போதாது. ஆகவே அது அப்பொழுது நான் மாத்திரமல்ல, திரு அரந்தகோபாலன், நாங்கள் மிக அதிகமான வாக்குகள் எடுத்த பொழுதும் கூட அது அவர்கள் அரசாங்க அன்றிருந்த ரணில் அரசாங்க ரணிலுடன் செய்து கொண்ட உடன்பாடு போன்ற பல விஷயங்களால் அது அவர்களால் சாத்தியப்பட்டது. நாங்கள் இருவர் திட்டமிட்ட வகையில் தோற்கடிக்கப்பட்டோம். கூடுதலான வாக்கெடுத்திருந்த பொழுதும் கூட நாங்கள் எங்களிடம் கூட குறைவான வாக்குகள் எடுத்துக்கொண்ட சுமந்திரன், சேனாதி ராஜா போன்றோர் வெல்வதற்கான சூழலை அவர்கள் அன்று உருவாக்கியிருந்தார்கள். எந்த ஒரு மேடையிலும் வந்து சுமந்திரன் சொல்லிக் கொண்டிருந்தார், நான் வெல்லுவேன் என்பதை அவர் மிக உறுதியாக கூறினார். எப்படி வெல்லுவேன் என்பது நிச்சயமாக அவர் கூறினார். நீங்கள் சொல்கின்ற திட்டம் மக்களுடைய மனரீதியானதா அல்லது மேலிடத்தின் வாக்குத்தேவை எண்ணுதல் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக? மேலிடத்தில் அவர்கள் வந்து செய்த குளறுபடிகள், இந்த குளறுபடிகளை பேசுவதாக இருந்தால் அது விரிவாக பேச வேண்டும். ஆனால் குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டது என்பது 100% உண்மையானது. அந்த குளறுபடிகளின் காரணமாகத்தான் அது நடைபெற்றது. ஆகவே இப்போ நாங்கள் ஒரு புதிய ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே அன்று அந்த குளறுபடிகள் இருந்ததானே, வரப்போகின்ற தேர்தலில் நானோ அல்லது அரந்தோபாலனோ அவரது கட்சி அவையிலது அந்த கட்சியில் இல்லை, இன்னும் ஒரு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்ற ஒரு விஷயத்தில் இருக்கின்றோம். ஆகவே மக்கள் எவ்வளவு தூரம் மிக பெருமளவில் வந்து வாக்களிக்கின்றார்களோ தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு, அந்த வகையில் எங்களில் பல பேர் வெல்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. அது தேர்தலுக்கு பிற்பாடு மக்கள் எவ்வளவு தூரம் வாக்களிக்கின்றார்கள், விருப்பு வாக்குகளை எவ்வாறு போடுகின்றார்கள் என்பதை பொறுத்து அதில் யார் யார் வருவார்கள் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற காலத்தில் இருந்து உங்களுக்கென்றொரு ஆதரவாளர்கள் குழு ஒன்று இருந்துக்கும், அந்த ஆதரவாளர்கள் உங்களுடைய இன்றைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆதரவாளர்கள் மாத்திரமல்ல, பலத்த தமிழரசுக் கட்சி என்று தங்களை சொல்பவர்கள் கூட நாங்கள் எடுத்த முடிவுகள் சரி என்பதை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அவர்கள் பூரணமாக நம்புகின்ற, தாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், தங்களிடம் இவர்கள் பொய் சொல்லியிருக்கிறார்கள், இவர்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவான சக்திகளாக இருக்கிறார்கள் என்ற விதமான மனோநிலை பழுத்த தமிழிசை கட்சி வயதானவர்கள் கூட எங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே வெறுமனே வந்து எங்களது ஆதரவாளர் என்பதற்கு அப்பால் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பேர், கல்விமான்களாக இருக்கலாம், சாதாரண மக்களாக இருக்கலாம், பத்திரிகை ஊடகங்களை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவ்வாறான மனோநிலையை கருத்தியலை கொண்டிருக்கின்றார்கள். சென்ற முறை பாராளுமன்ற தேர்தலில் கூட இப்படியான கருத்து முன்வைக்கப்பட்டது, மக்கள் இம்முறையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிராகரிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஆனாலும் கூட மக்கள் அவர்களுக்கு கணிசமான ஒரு ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இம்முறையும் அப்படியான ஒரு கருத்தினர் இருக்கின்றது, இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு எப்படி பார்க்கின்றீர்கள்? முன்னர் வந்து ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கவில்லை. முன்னர் நீங்கள் மாற்று என்று சொல்லி சொன்னால் அது வந்து ஆளும் கட்சி தரப்பானவர்கள் தான் இருந்தார்கள். இன்று அப்படியான சூழ்நிலை இல்லை. இன்று ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதியரசராக இருந்த திரு விக்னேஸ்வரன் தலைமையில் ஒரு மாற்று அணி இருக்கின்றது. அந்த மாற்று அணி என்பது கூட ஒரு அனுபவம் வாய்ந்த, நீண்ட காலமாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களை உள்வாங்கியதாகவும் அந்த மாற்று அணி இருக்கின்றது. அது எங்களுடைய கட்சியாக இருக்கலாம் அல்லது ஸ்ரீகாந்தா போன்றவர்களாக இருக்கலாம், எல்லாம் நீண்ட காலமாக, மிக நீண்ட காலமாக அரசியலிலிருந்து பணிபுரிந்து வந்தவர்கள், இயக்கங்களிலிருந்து பணிபுரிந்து வந்தவர்கள். ஆகவே எல்லா பிரச்சனைகளையும் உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன், இப்பொழுது மக்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கின்றது. யாருக்கு வாக்களிக்க வேணும், இவர் இல்லாவிட்டால் யாருக்கு வாக்களிப்பது என்று என்ன வேணும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. இப்பொழுது தாங்கள் ஏற்கனவே வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பியவர்கள் தமிழ் மக்களுக்கு மிக மிக மோசமான
நிலைமைகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவற்றை தவிர்த்து சரியான பாதையில் செல்லக்கூடிய இன்னும் ஒரு அணி இருக்கிறது. தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனையை முன்னெடுத்து சென்று தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு அணி இருக்கிறது. ஆகவே அதற்கு வாக்களிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. கடந்த காலத்தில் அவ்வாறான சந்தர்ப்பம் இருக்கவில்லை. மக்கள் ஐக்கியப்பட்டு நிற்கிறார்கள், ஆகவே வாக்களிப்போம் என்று வாக்களித்தார்கள். அது தப்பானது அல்ல. ஆனால் அவர்கள் அதுக்கேற்றவாறு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடந்து கொள்ளவில்லை. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்குள்ளேயே ஐக்கியம் கிடையாது. தமிழரசு கட்சிக்குள்ளேயே அந்த ஐக்கியம் என்பது இல்லை. இப்பொழுது அங்கு வெவ்வேறு கூட்டுக்கள், உள்ளுக்குள் வெவ்வேறு கூட்டுக்கள் அல்லது தனிந்து பிரித்து நிற்கின்ற சூழலை பார்க்கின்றோம். ஸ்ரீதரனும் சுமந்திரனும் ஒரு கூட்டாக செயற்படுகிறோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இவர்கள் ஏற்கனவே எளியும் பூனையும் போல இருந்தவர்கள்தான். இப்பொழுது தங்களது வசதி கருதி, தேவை கருதி கூட்டை உருவாக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது சரவணபவான் சுமந்திரனை வைத்துக்கொண்டுதான் பல வழக்குகளை பேசினார். ஆனால் இப்பொழுது சரவணபவானும் அவரும் வேறு வேறு திக்கில் தான் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் கட்சிக்குள் உள்ள ஏனையோருக்கும் வந்து நிச்சயமாக மாறுபட்ட கருத்துக்கள், சிந்தனைகள் போன்ற பல மாவேணியை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் சுமந்திரன், சிறிதன் போன்றோர் கூட்டாக வேலை செய்கின்றார்கள். ஆகவே இப்படி அவர்களுக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்கின்ற பொழுது இவர்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்றம் சென்று தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை சரியான முறையில் முன்வைத்து வெல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்குள் அந்த நெருக்கம் இருக்கின்றதா, அவர்களுக்குள் புரிதல் இருக்கின்றதா, அவர்களுக்குள் ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடுகள் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆகவே அவ்வாறானவர்கள் எங்களை மீண்டும் ஒரு முறை நீங்கள் நாடாளுமன்றம் அனுப்பும்படி கேட்பதும் தவறானது, அவர்களை மீண்டும் அனுப்புவதும் தவறானது. முதல் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். பழைய தோல்விகளை அவர்கள் பார்க்க வேண்டும். தாம்பிட்ட தவறுகளை அவர்கள் பார்க்க வேண்டும். அந்த தவறுகள் நடக்காமல் எதிர்காலத்தில் செயற்படுவதற்கான ஒரு சிந்தனை வேண்டும். அதனை முதல் ஆகவே அவர்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கிறது. அவர்கள் அந்த ஹோம்ஒர்க்கை முதல் முடித்து கொள்ள வேண்டும். தங்களை சுய விமர்சனம் செய்து கொள்ளாத யாரும் முன்னேற முடியாது. தாங்கள் விட்ட தவறுகளை தெரிந்து கொள்ளாத யாரும் முன்னேற முடியாது. தமிழ் மக்களுக்காக முன்னேற்றங்களை கொண்டு வரவும் முடியாது. ஆகவே முதல் அவர்களுக்கு தங்களை பற்றிய ஒரு சுய விமர்சனம் மிக மிக அவசியம். அதனை செய்து தங்களை திருத்தி கொண்டால்தான் அவர்கள் எதுவும் செய்ய முடியும். இல்லாவிட்டால் நிச்சயமாக அது முடியாது என்பதான விஷயம். இந்த இடத்திலே அண்மை காலமாக இந்த மாற்று தலைமை என்கின்ற சொல்லாடல் எங்களுடைய தமிழ் சமூகத்திலே இருந்து வருகின்றது. இந்த இடத்திலே ஒரு கேள்வி இருக்கின்றது. மாற்று யாருக்கு, யார் மாற்று? நீங்கள் ஒரு மாற்று என்று சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம்? அதுக்காண்டித்தான் நாங்கள் இப்பொழுது ஒரு தேர்தலுக்கு வந்திருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய விஷயங்களை மிக தெளிவாக கூற வேண்டும். நாங்கள் என்ன செய்ய உத்தேசித்திருக்கின்றோம், சரிதானே? ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக நாங்கள் என்ன செய்ய உத்தேசித்திருக்கின்றோம், மக்களினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் என்ன செய்ய உத்தேசித்திருக்கின்றோம், இன்றைக்கு மக்களினுடைய இருப்புக்களை பாதுகாப்பது என்று சொன்னால் இவ்வளவு யுத்தத்துக்கு பிற்பாடு, பிரச்சனைகளுக்கு பிற்பாடு எங்களுடைய இருப்பு இன்னும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் ஒரு செயலணி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கில் 400க்கும் மேற்பட்ட இடங்கள் பௌத்த சின்னங்கள் உள்ள இடங்களாக அடையாளம் காணப்பட்டு காணிகள் பறிமுதல் செய்கிற வேலைகள் நடைபெறுகின்றது. முளத்துக்கு மூலம் புத்தர் கோயில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய இருப்பு என்பது கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. கலாச்சாரம், பண்பாடு, விழுமியங்கள் அனைத்தும் கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றது. ஆகவே முதலாவதாக அந்த விஷயங்கள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். உள்ளவை பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது சிலர் சொல்கின்றார்கள் வந்து நாங்கள் வந்தால் உங்களுக்கு வேலைவாய்ப்பை தருவோம். வேலைவாய்ப்பு அதாவது வந்து ஒரு அரசாங்கம் வேலைவாய்ப்பை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர்களுக்கு அரசாங்கம் வேலைவாய்ப்பு கொடுக்கும். ஒரு நாடாளுமன்றர் ஒரு 10 பேருக்கு உறுதிமொழி கொடுக்கிறார் வேலைவாய்ப்பு தருவதாக இருந்தால் அவர்களுக்கு அந்த தகுதிகள் இருக்கிறதா, அல்லது வேறு யாருடைய வேலைவாய்ப்பை தட்டி பறித்து ஒரு வேறு விதமாக இவர்களை கொடுக்க போகிறார்கள் என்பது தான் உள்ள விஷயம். ஆனால் நாங்கள் சொல்கின்ற வேலைவாய்ப்பு என்பது வேலைவாய்ப்பை வடக்கு கிழக்கில் உருவாக்குவது. அரசாங்கத்துடன் நாங்கள் கெஞ்சி மன்னாடி 4 பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க போகிறோமா, வேலைவாய்ப்பை உருவாக்கப் போகிறோமா? ஏனென்றால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் வேலைவாய்ப்புகள் தேவை. படித்தவர்கள் இருக்கிறார்கள், படிக்காதவர்கள் இருக்கிறார்கள், கிராஜுவேட்ஸ் இருக்கிறார்கள், அதே போல் சில துறைகளில் பட்டம் பெற்றவர்கள், அது பிளம்பரோ அல்லது கார்பென்டரோ அல்லது வெல்டிங்கோ. ஆகவே இவர்களுக்கு வேலை வேணும். இவர்களுக்கு வேலை வேண்டுமாக இருந்தால் அதற்கான தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும், வேலைகளை உருவாக்க வேண்டும். வேலைகள் எப்படி உருவாக்கும்? அரசாங்கம் வடக்கு கிழக்கில் மூலதனங்களை போட்டு முதலீடுகளை செய்து பெரிய தொழிற்சாலைகளை உருவாக்க மாட்டாது. ஆனால் எங்களால் மாகாண சபை அதனை செய்ய முடியும், தனி நபர்கள் அதனை செய்ய முடியும். இப்பொழுது நீங்கள் பார்த்தால் தமிழ் மக்கள் ஏறத்தாழ 15 லட்சம் புலம்பெயர் மக்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் பல பேர் பல கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள்.
இவர்களில் ஒரு சில 100 பேர் கொண்டு வரக்கூடிய முதலீடுகள் என்பது இங்கு ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். அது மாத்திரமல்ல, தமிழகம் என்பது இந்தியாவில் மிக வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் ஒன்று. என்ன சொல்லப்போனால், வளர்ச்சியடைந்த 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் இங்கு முதலீடு செய்ய விரும்புகிறார்கள், ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கான அவர்களை இங்கு கொண்டு வருவது, அதற்கான உதவிகளை செய்வது, அதற்கான அதிகாரம் மாகாண சபைக்கு இருக்க வேண்டும். நான் ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறேன் என்று சொல்லி சொன்னால், அதற்கு எனக்கு ஒரு 50 ஏக்கர் காணி தேவைப்பட்டால் அந்த காணியை கொடுக்கக்கூடிய நிலையில் மாகாண சபை இருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான வளங்களை உருவாக்கி கொடுத்தால் தான் அவர்களை வேலை வாய்ப்பை கொடுப்பார்கள். ஆகவே அந்த அதிகாரத்தை மாகாண சபைக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் சகல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றது. அவர் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ என்பதெல்லாம் முக்கியம். எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் வளப்படுத்த வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டுமாக இருந்தால், அவ்வாறான தொழிற்சாலைகளை உருவாக்குவது என்பது தவிர்க்க முடியாது, தேவையானது. இதற்கு எங்களுக்கு அந்த வளங்கள், எங்களை பொறுத்தவரையில் முதலீடுகளை கொண்டு வர முடியும். முதலீடுகளை கொண்டு வந்து அவற்றை செய்வதற்கு இப்பொழுது நாங்கள் கொழும்பு கூடாகத்தான் வர வேண்டும். போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி சொல்ல வேண்டும். கொழும்பு கூடாக வருகின்ற பொழுது நிச்சயமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த அதுக்கு கமிஷன்கள் கொடுக்க வேண்டும், பல விஷயங்கள். ஆகவே வருபவர்களுக்கும் வர விருப்பம் இல்லாமல் போகலாம். ஆகவே அந்த அதிகாரங்கள் மாகாண சபைக்கு வருமாக இருந்தால் மாகாண சபை அதனை திறம்பட செய்ய முடியும். இதே போலத்தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக வந்து அரசியல் தீர்வு என்பது. நாங்கள் இவைக்காக அரசியல் தீர்வை கைவிட முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னால், இந்த தமிழ் மக்களுடைய உரிமைக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தமது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள், தமது உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் தமது சொந்த காலில் நின்று தமது இருப்புக்களை பாதுகாத்து தமது எதிர்காலங்களை திட்டமிட்டு கொண்டு போகக்கூடிய வகையிலான அதிகாரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பவர் ஷேரிங் என்பதுதான் இப்பொழுது முக்கியமான விஷயம். ஆகவே அந்த அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் இலங்கை அரசு தானாக முன்வந்து செய்ய மாட்டாது. கோத்தாபாய ராஜபக்சவோ மஹிந்த ராஜபக்சவோ செய்ய மாட்டார்கள். முன்பிருந்த ரணிலும் மைத்திரியுமே செய்யவில்லை, அவர்கள் கூட அதனை தட்டி கழித்தார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். அவ்வாறான சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கத்துக்கு மேல் நெருக்கு வாரங்களை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நெருக்கு வாரங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் கடந்த காலத்தில் செய்த யுத்த குற்றங்கள், இனப்படுகொலை தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிக்கப்படுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். ஆகவே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என்பது நிச்சயமாக இந்த விஷயங்களில் எவ்வாறு அபிவிருத்தியை செய்வது, எவ்வாறு இருப்புக்களை பாதுகாப்பது, எவ்வாறு தீர்வுகளை கொண்டு வருவது என்ற விஷயங்களை பற்றி நாங்கள் ஆழமாக கடந்த கால தவறுகளிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே நிச்சயமாக அந்த வகையில் நீங்கள் கேட்ட மாற்று என்பது நிச்சயமாக இந்த விஷயங்களைத்தான் நாங்கள் இது ஒரு மாற்று சிந்தனை என்று சொல்லுகிறோம். மாற்று முயற்சிகள் இருக்கின்றன. நாங்கள் எங்களது சொந்த மண்ணில் ஒரு தன்னிறைவை நாங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் யாரிலும் டிபெண்ட் ஆக இருக்காமல் ஒரு தற்சார்பு நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும். அவைதான் எங்களது முக்கியமான சுலோகங்களாகவும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக இதுவரை இந்த அனுமான நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட கருத்தியர்களூடாக தன்னுடைய கட்சி சார்ந்த விடயங்கள், அரசியல் நகர்வுகள் பற்றி பேசியிருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருவாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய பகலவன் தொலைக்காட்சி குழுமத்தின் வாயிலாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லலாம். நன்றி, வணக்கம்.